காந்தம் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கலைப்புலி எஸ் தானு அவர்களோட தயாரிப்புல மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல தனுஷ் நடிச்ச கர்ணன் படம் தமிழ்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச விஷயம் எல்லோருக்கும் நல்லாவே தெரியும். மிகப்பெரிய வசூல்களையும் பெற்ற படம் கர்ணன் தான். ஒரு லாங்குவேஜ்ல ஹிட்டான படத்தா இன்னொரு லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ற விஷயம் இயல்பாவே எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அசுரன் படத்தையும் கலைப்புலி தானு அவர்கள் தெலுங்குலயும் நாரப்பான்ற பேர்ல வெங்கடேஷ் கதாநாயகனா தயாரிச்சிருக்காரு. இப்போ கர்ணன் படத்தோட தெலுங்கு ரீமேக் ரைட்ஸ கலைப்புலி தானு அவர்கள் தெலுங்குல மிகப்பெரிய தயாரிப்பாளரான வெள்ளம்கொண்ட சுரேஷ் அவர்களுக்கு வித்திருக்கார். இந்த கர்ணன் தெலுங்கு ரீமேக்ல கதாநாயகன் யாருன்னா வெள்ளம்கொண்ட சுரேஷ் அவர்களோட மகன் வெள்ளம்கொண்ட சாய் ஸ்ரீனிவாஸ். இவர் ஏற்கனவே தமிழ்ல மிகப்பெரிய ஹிட்டானா சுந்தர பாண்டியன் ராட்சசன் படங்களோட தெலுங்கு ரீமேக்ல கதாநாயகனா நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ராஜமௌலி அவர்களோட இயக்கத்துல தெலுங்குல பிரபாஸ் நடிச்சா சத்ரபத்தின்ற படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணி அங்கேயும் டெபியூட் பண்ணியிருந்தாரு. இந்த கர்ணன் தெலுங்கு ரீமேக் படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்றது அபிஷியலா இன்னும் வெளியே வரல. மாரி செல்வராஜ் அவர்கள் ஏற்கனவே த்ரூ விக்ரம கதாநாயகனா வச்சு ஒரு படமும் தனுஷ கதாநாயகனா வச்சு இன்னொரு படமும் கமிட் ஆயிருக்காரு. அநேகமா இந்த தெலுங்கு ரீமேக் படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை. கர்ணன் தெலுங்கு ரீமேக்கின் அடுத்த அப்டேட்டோட காந்த மீடியா உங்களை சந்திக்கும். அதுக்குள்ள நீங்க காந்த மீடியா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.